உலகத்திலேயே மிக கொடுமையானது எது தெரியுமா வறுமை பசி நம்ம ஊர்ல சொல்லிக் கொடுத்தாங்க பசி வந்திட பத்தும் பறந்து போம் அதுல முதல்ல இருப்பது எது தெரியுமா மானம் முதல்ல இருப்பது எது தெரியுமா மானம் பசி வந்திட பத்தும் பறந்து போம் மானம் ஒரு அரபு கதை படித்தேன் ஐயா பசியினுடைய கொடுமை எத்தகையது எந்த ம எல்லா உலகத்திலையும் பசி ஒன்றுதான் ஐயா எல்லா இதுலேயும் பசி ஒன்று தான் ஒரு ஒரு நண்பர் சொன்னதை என்னால் தாங்க முடியலை யாருன்னு வேண்டாம் ஒரு நண்பர் இத்தனைக்கும் கல்லூரி பேராசிரியர் ஒரு ஏழை வந்து கை நீட்டுறான் போடலை கொஞ்ச தூரம் தள்ளி போய் இன்னொருவருக்கு போடுகிறார் நான் கேட்டேன் ஐயா முன்னால் ஒரு ஆள் கேட்டான்ல இல்லைங்க நான் ஏன் ரிலீஜனை சார்ந்தவங்களை தவிர வேறு யாருக்கும் போடுறது இல்லை அட பாவி பசியிலையுமா இந்து பசி கிறிஸ்தவ பசி இருக்கு ஐயா ஐயா பசிக்குமா அப்படி ஒரு அடையாளம் இருக்குது நீ எல்லாம் நிச்சயமாக நான் சொல்ல விரும்பலை நல்ல வார்த்தைகளையே பேசுவோம் நற்கதி வேணும்னு சொன்னால் அதையெல்லாம் எல்லாம் மறந்துடணும் ஐயா கையேந்துகிற கையில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஐயா அதற்கு பசியை யார் தணிக்கிறாரோ அவருக்கு தாயா மனிதன் என்று பெயர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் சொன்னார்கள் ஒருவருக்கு நீ உணவை கொடுத்தால் உணவை கொடுக்கல உயிரை கொடுக்கிற எவ்வளவு உயரிய கற்பனை பாருங்க ஒரு சீத்தலை சாத்தனார் என்ற ஒரு புலவர் ஒரு அமுத சுரபியையே உருவாக்கிட்டார் ஏன்னா அவரால் முடிஞ்சது அதுதான் அதான் ஒரு பெண்ணினுடைய கையில் கொடுத்து பசித்தவர்களுக்கெல்லாம் கொடு என்று சொல்லுகிற உயர்ந்த பண்பு தமிழர்களுக்கு இருந்தது இல்லையா இருந்தது இல்லையா தான் நம்ம வீடுகளில் திண்ணை இருக்குங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் வீட்டு பெரியவர்கள் எந்த திண்ணையில் யார் வேணாலும் தங்கலாம் வீட்டு பெரியவர்கள் கேட்பாங்க யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா ஏன்னா இரவு பசியோடு இருக்கக்கூடாது நம்முடைய வீட்டில் ஒருவர் வந்திருந்தால் அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் பசியை தணிக்க வேண்டும் என்கிற பண்பு தமிழர்களுடைய உயர்ந்த உன்னத பண்பாக இருந்தது அப்படி வந்தவர்களுக்கு தான் விருந்தினர்னு பேர் நம்ம மாமும் மச்சான் இவங்கள்லாம் விருந்தினர்கள் இல்லை விருந்துன்னு சொன்னாலே புதிதுன்னு அர்த்தம் முன்பின் தெரியாத வந்தவர்கள் வந்தா இப்போ நான் அரபு கதைக்கு வருகிறேன் அரபு நாட்டில் ஒரு வழக்கம் ஒரு ஏழை ஒருவர் இறந்து போனால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய பணக்காரருடைய வீட்டிலிருந்து ஒரு மாதம் அவருக்கு உணவு வந்துவிடும் கமீது என்று ஒரு ஏழை அவனுக்கு ரெண்டு பையங்க எட்டு வயது ஆறு வயது மனைவி அவனுடைய தொழில் என்ன ஒட்டக வண்டியை ஓட்டி கொண்டு போய் தண்ணீர் இருக்கிற இடத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அது இல்லாதவர்கள்ட்ட கொடுத்து காசு வாங்கி கொள்வது ஒரு நாள் அவன் ஒட்டக வண்டி ஓட்டி கொண்டு போகிற போது தண்ணீர் நிறைந்த பாரத்தோடு வருகிற போது கீழே தவறி விழுந்துட்டான் வண்டி அவன் மேலே ஏறிட்டு இப்போ அவன் உயிரோடு இல்லை வீடு பட்டினி ஒரு மாதம் அந்த தெருவில் இருக்கிற பணக்காரருடைய வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு உணவு வந்து விடுகிறது ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு அப்புறம் பட்டினியினால் மூத்த பையனுக்கு வயிற்றுப்போக்கு அவன் உயிருக்கு போராடுகிறான் அம்மா உட்காந்து அழுதுட்டுருக்குறான் இந்த ரெண்டாவது பையனும் பட்டினி தானே அவன் நேராக அம்மாவை கையை பிடிச்சிட்டு அம்மாவிட்ட இந்த கன்னத்தை தடவிட்டு கேட்குறான் அண்ணன் சீக்கிரம் செத்துருவானம்மா அந்த தாய் பதறி போகிறா ஏண்டா இப்படி கேட்குற ரொம்ப பசிக்குதும்மா அண்ணன் செத்து போனால் ஒரு மாதம் சாப்பாடு கிடைக்கும்லம்மா முடிச்சுட்டேன் ஐயா பசி எல்லாவற்றையும் கொண்டுவிடும் அதுக்கு முன்னால பாசம் மானம் எதுவும் ஐயா எதுவும் ஐயா இருக்கிறதா இல்லையா ஒரு பெண் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய ஒன்றையே விற்பதற்கு தயாராவதற்கு காரணம் பசிதான் ஐயா ஜெயகாந்தன் ஒரு குறுநாவல் எழுதியிருப்பார் இலக்கணம் மீறிய கவிதைகள் அதுல ஒரு வரி எழுதுவார் நம்மோடு உடன் பிறந்த சகோதரிகள் ஒரு சில காசுகளுக்காக நிற்கின்ற அந்த கோலம் இல்லையா பசி என்ன செய்யும் பசி என்ன செய்யும் அதனாலதான் சொன்னார் நொய்யில் பிழ அளவேனும் முருகா என்று நீங்கள் திருநீர் பூசுகிறாய் அல்லவா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என கூற கலங்கிடுமே செந்தி நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவாதே வினை என்று நீ திருநீர் அணிந்து எம்பெருமானை நினைக்கின்ற உண்மையான பக்தனாக இருந்தால் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ இயன்ற உதவியைச் செய் மனிதனாக இரு உலகத்தில் எந்த பறவையும் பட்டினியினால் சாவதில்லை உலகத்தில் எந்த விலங்கும் பட்டினியினால் சாவதில்லை ஆனால் பட்டினியினாலே இறப்பது ஆரறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் ஐயா ஏன்னா எந்த பறவையும் அடுத்த பறவையினுடைய உணவை பதிக்க வைப்பதில்லை எந்த விலங்கும் அடுத்த விலங்கினுடைய உணவை பதிக்க வைப்பதில்லை இங்கு பட்டினி வருவதற்கு காரணம் இல்லாமையா இல்லை இருப்பவன் அளவுக்கு மீறி பதிக்க வைப்பதால் தான் தான் நம்முடைய சொன்னாங்க நீ சுத்தமடைவாய் இறைவன் தேடி வருவான் முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியால் விதனப்படார் அப்படி எவன் கொடுக்கிறானோ எவன் கொடுக்கிறானோ அவனுடைய கணக்கு வேறு இங்கு ஒன்றாக அப்படி ஒரு நம்பிக்கைக்காகவாவது கொடுக்கலாம் ஒன்றாக பத்தாக கொடுக்கப்படுகிற போது அது நூறாக ஆயிரமாக திரும்பி வருவதை பார்க்கலாம் திரும்பி வருவதை பார்க்கலாம் கொடுத்து பாருங்க என்னை கதையாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நல்ல கருத்துக்களை சொல்லுகிற கதையை யார் எழுதினாலும் பாராட்டணும் கொடுக்கிறது யாருங்கிறதுக்கு ஒரு இன்னொரு கதை தான் சொல்லுகிறேன் கல்கி என்ற பத்திரிகை எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க அதிகமாக அட்டைப்படத்திலெலாம் சினிமா நடிகையுடைய படம் போட மாட்டாங்க அப்படி போடாத ஒரு பத்திரிகையை வாங்குவது தமிழனுடைய தர்மத்துக்கு உகந்ததா இந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டோம் என்னங்க இது நம்ம டிவியை திறந்தா நம்ம டிவியை திறந்தா இன்னும் யார் வந்து நமக்கு ஆகஸ்ட் பதினைந்து அன்றைக்கு அனுஷ்கா வந்து நமக்கு நம்ம சுதந்திரத்தினுடைய அருமையை சொல்கிறாங்க ஏன்னா நேதாஜினுடைய மகனுக்கு மகா பேத்தி அவங்க வந்து நமக்கு இந்த நாட்டுக்கு எப்படி விடுதலை கிடைத்தது தெரியுமா நாட்டுக்கு விடுதலை கொடுக்குறனால நீ உடைக்கு விடுதலை கொடுத்துட்டு வந்து நிற்கிறிய தாயே முதல்ல நீ ஒழுங்காக வந்து நில்லு ஒழுங்காக வந்து நில்லு நல்லதை படிக்கணுங்க ஒரு அருமையான சிறுகதைங்க பிருந்தாவனத்தில் கடவுள் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இருந்து சென்னைக்கு வருது இல்லையா அது பகல் நேரத்து வண்டி அதனால் மூணு மூணு இருக்க போட்டிருப்பாங்கள்ல பிருந்தாவன ட்ரெயினில் முன்னால் இப்படி ஆறு இருக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க முதல் மூன்று இருக்கையில் ஒரு வசதியான ஒரு ஆண் நடுவில் பையன் அவருடைய மனைவி நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் ஜன்னல் ஓரமாக ஒரு பெண் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்கள பார்த்தா பணக்கார வீட்டு பெண்ணுன்னு தெரியுது காதில் வைரத்தோடு கை கையில் வயிற மோதிரம் ஒரு வைர சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு மூணு உட்காந்துக்கிட்டுருக்கிறாங்க அடுத்தது அவருடைய கணவர் கையெல்லாம் கட்டி ரொம்ப மரியாதையாக உட்கார்ந்துருக்கிறார் ஓரத்தில் இந்த எழுத்தாளர் அதே வரிசையில் இவர் அந்த அம்மாவை பார்த்து பணம் இருக்கிற திமுரு என்னமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார் இந்த முன்னால் மூணு பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ட்ரெயின் புறப்பட்டதில் இருந்தே உள்ள தள்ளிகிட்டே இருக்கிறாங்க விதவித விதமாக ஒரு அரவ மிஷின் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு அந்த நேரத்தில் ஒரு பையன் வருகிறான் அவனுக்கு ரெண்டு கால்களும் சூம்பி போயிருக்கு போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு எட்டு வயது இருக்கும் இந்த மாதிரி தண்ணீர் பாட்டில் இருக்கு பாருங்கள் ரெண்டு லிட்டர் பாட்டில் அதை அப்படி கீழே போட்டு அதற்கு மேலே அமர்ந்து அதை அப்படி உருட்டிகிட்டே வந்து கை நீட்டுறான் அவனை பார்த்ததும் இதுவரை உள்ளே அனுப்பிட்டுருந்தாங்கள்ல முன்னிட்டு எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டுருக்கு ஒன்றும் அசையில்லை அவன் பக்கத்தில் வந்தவொடனே இந்த அம்மா அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க வீட்டுக்காரம்மா பார்க்குற பார்வையை சரியாக புரிஞ்சிக்க தெரிந்தவருக்கு தான் நல்ல கணவன் பேர் அவங்க அப்படி ஒரு பார்வை பார்த்தோன்னே அவர் எழுந்து ஓரமாக நின்றுட்டார் எழுந்திருச்சு நில்லுன்னு அர்த்தம் இந்த அம்மா அந்த குழந்தை இந்த அம்மா யார் பட்டு கட்டி கட்டியிருக்கிறவங்க வயிற மோதிரமும் வைர தோடும் போட்டிருக்கிறவங்க அந்த பையனை தூக்கி கணவர் உட்கார்ந்துருந்த இடத்துல உட்கார வச்சிட்டு கேட்குறாங்க பசிக்குதா அம்மா அந்த பையன் இப்படி ஒரு அன்பான வார்த்தையை கேட்டதே இல்லையா கண்ணிலருந்து கண்ணீர் வழியே ம்ங்கிறான் மத்தியானம் சாப்பிடுறதுக்காக அவங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க அதை எடுத்து ஒரு பாட்டி தன் பேர குழந்தைக்கு கொடுக்குற போது எவ்வளவு வாஞ்சையோடு கொடுப்பாங்களோ அப்படி கொடுக்குறாங்க இந்த பையன் வேக வேகமாக சாப்பிட்றான் மெதுவாப்பா மெதுவா உனக்கு தான்ப்பா சாப்பிடு அவன் சாப்பிட்டு முடித்ததும் திருப்தி வந்துட்டுது ம் ம் போதும் போதும் போதுங்கிறான் போயிடுவியா அப்படின்னு அவன் வாயை தொடச்சிட்டு கணவனை கூப்பிட்றாங்க அவருடைய பையிலிருந்து கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாப்பா அப்படிங்கிறாங்க போயிடுவோம்மா அப்படின்னு அவன் இப்படி கும்பிடுறான் ஏன்னா தான் தெய்வத்தை தரிசிச்சுட்டான அவன் புறப்பட்டு போகிறான் இந்த எழுத்தாளருடைய நெஞ்சு குத்துது ச இந்த அம்மாவை போய் நான் இவ்வளவு தப்பாக நினைச்சிட்டனே தயவு செய்து தோற்றத்தை வைத்து இடை போடுவதை நிறுத்திவிட வேண்டும் நாம் பெரும்பாலோர் பண்ணுகிற தப்பு இது ஒருவரோடு நெருங்கி பழகுவதற்கு முன்பே அவருடைய தோற்றத்தை நடை உடை பாவனையை வைத்து கொண்டு நாமாகவே ஒரு முடிவுக்கு வருகிறோம் பாருங்க இதைவிட மோசமான மதிப்பீடு கிடையாது